எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டேன், ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்த மருந்து போட்டுக்கலாங்க. நான் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்த மருந்து போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கூடவே சீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு பெரிய சைஸ் பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் 2, ஒரு கொத்து கருவேப்பிலை 3 ஒன்றா சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம வெட்டி வச்ச 200 கிராம் முள்ளங்கி சேர்த்துக்கலாங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா செஞ்சு விட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு வதங்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்க்கலாங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, ரொம்பவும் வேண்டாம். மீடியம் அளவு தீய வைங்க. அடுப்பு ரொம்ப ஹைல ஹை ஃப்ளேமில் வைக்காது. கிண்டி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய முள்ளங்கி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கூடவே மல்லி இலை கொஞ்சம் தூவிக்கலாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் மல்லி இலை சேர்த்துக்கங்க, இல்லைன்னா வேண்டாங்க. அவ்வளோதாங்க, வேறு பிளேட்டில் மாற்றிட்டு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்தோட போட்டு சாப்பிட்லாம், இல்லை தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாழைத்தண்டு பொரியல் மாதிரி இருக்குங்க, முள்ளங்கி மாதிரியே தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.